ஹலோ ரமேஷா வியூவர்ஸ், இன்னைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஷோவில் நம்ம அதை பார்க்கலாம். வாங்க நம்ம ஷோக்குள்ள போகலாம். பாக்ஸிங்கில் கவனம் செலுத்தி வருகிறார் ரித்திகா சிங். இறுதிச் சுற்று படத்தின் மூலம் அறிமுகமானவர் ரித்திகா சிங். இயல்பிலேயே ரித்திகா சிங் பாக்ஸிங் விளையாட்டு வீராங்கனை என்பதால் அந்த வேடத்திற்கு மிகவும் பொருந்தி இருப்பார். இறுதிச் சுற்று படத்தில் நடித்ததற்காக அவருக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. ரித்திகா சிங் தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி படங்களிலும் நடித்து வருகிறார். ஓமை கடவுளே எனும் படத்தில் அசோக் செல்வனுடன் சேர்ந்து நடிக்கிறார். அருண் விஜயின் பாக்ஸர் படத்திலும் வணங்காமுடி எனும் படத்தில் அவர் நடிக்கிறார். தற்போது பாக்ஸிங்கில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். இதை பார்த்த அவரின் ரசிகர்கள் சினிமாவை விட்டுவிட்டு மீண்டும் பாக்ஸிங் செய்ய போறீங்களா என்று கேள்விகள் எழுப்பி வருகின்றனர். விபத்தில் சிக்கினார் மஞ்சிமா மோகன். அச்சம் என்பது மடமையடா எனும் படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் மஞ்சிமா மோகன். இவரது அசத்தலான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தார். சத்திரியன், இப்படை வெல்லும், தேவராட்டம் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விபத்து ஏற்பட்டதாகவும் அதனால் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் மஞ்சிமா மோகன் தன்னுடைய ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். காலில் ஏற்பட்ட காயத்தால் சிகிச்சை பெற்று ஒரு மாதத்திற்கு ஓய்வில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். ரசிகர்கள் அவருக்கு பதிவின் மூலமாக ஆறுதல் கூறி வருகிறார்கள். தளபதி 64 படத்தில் நடிக்க இருக்கும் மாளவிகா மோகனன். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் பெயரிடப்படாத படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த படத்தில் விஜய்க்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்க இருக்கிறார். இந்நிலையில் தளபதியுடன் ஜோடி போட்டார் பேட்டப்பட நாயகி மாளவிகா மோகனன். புடவையில் குடும்ப பெண்ணாக வந்து மாளவிகா சமூக வலைதளங்களில் படுபயங்கரமான கவர்ச்சியான படங்களை பதிவேற்றியுள்ளார். முன்னழகை காட்டியபடி தங்க நிற உடையில் தக தகவென ஜொலித்துக் கொண்டிருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிகில் படத்தின் கேரள உரிமையை வாங்கினார் பிருத்திவிராஜ். விஜய், நயன்தாரா நடிப்பில் தீபாவளிக்கு வெளியாக இருக்கும் படம் பிகில். இந்த படத்தின் கேரள உரிமையை நடிகர் பிருத்திவிராஜ் வாங்கியுள்ளார். விஜய்க்கு கேரளாவில் அதிக ரசிகர்கள் உண்டு. அது மட்டுமின்றி நயன்தாரா கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். அவரும் இந்த படத்தில் இணைந்துள்ளதால் கேரளாவில் நிச்சயம் நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தின் ட்ரெய்லரும் நல்ல சாதனை புரிந்துள்ளது. இதையெல்லாம் பார்த்த நடிகர் பிருத்திவிராஜ் கேரள உரிமையை பெரும் தொகை கொடுத்து வாங்கியுள்ளார். விஜய் ரசிகர்கள் தற்போது பிருத்திவிராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதுல்யா ரவியின் கண்ணை கவரும் அழகான புகைப்படங்கள். தற்போது இளைஞர்களின் மனதில் அதிகம் இடம் பிடித்திருக்கும் நடிகை என்றால் அது அதுல்யாதான். கொள்ளை அழகுடன் மழை மாறிடாத சிரிப்பு என்று சொல்லிடலாம். இளைஞர்கள் இவரது நடிப்பை மிகவும் ரசிக்கிறார்கள். காதல் கண்கட்டுதே என்ற படத்தின் மூலமாக சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைத்தார். நாடோடிகள் 2, ஏமாளி போன்ற படங்களில் நடித்து பிரபலமாகியுள்ளார். தற்போது புடவையில் அவர் வெளியிட்டிருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. ரசிகர்கள் பலருக்கும் பகிர்ந்து வருகிறார்கள். சிவகார்த்திகேயனை வீட்டிற்கு அழைத்து விருந்து வைத்த அகில். சிவகார்த்திகேயன் நடிக்கும் ஹீரோ படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. இந்த படத்தின் போஸ்டர்கள் வெளிவந்து ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது. தற்போது படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்து வருகிறது. தெலுங்கு உலகின் முன்னணி நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் அகில் சிவகார்த்திகேயனை அவரது வீட்டிற்கு அழைத்து விருந்து வைத்துள்ளார். பிறகு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த சிவகார்த்திகேயன் அங்கிருந்து விடைபெற்றார். சிண்ட்ரலா படம் எப்படி இருக்கும்? இயக்குனர் வினோ வெங்கடேஷ். ராயலட்சுமி நடிப்பில் திகில் மற்றும் மர்மங்கள் நிறைந்த பேய் படமாக உருவாகி இருக்கும் படம் தான் சிண்ட்ரலா. இந்த படத்தை எஸ் ஜே சூர்யாவின் சிஷ்யனான வினோ வெங்கடேஷ் இயக்கியுள்ளார். இந்த படம் பற்றி கூறிய வினோ வெங்கடேஷ், ராயலட்சுமி இந்த படத்தில் ஏற்றுள்ள வேடம் வித்தியாசமானது. இந்த வேடம் அவருக்குள்ள இமேஜை உடைக்கும்படி இருக்கும். சாக்ஷி அகர்வால் ஒருவரும் எதிர்பார்த்திராத முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். வில்லியாக வேடம் ஏற்றுள்ளார். படம் மிகவும் வித்தியாசமாகவும் பரபரப்பாகவும் த்ரில்லிங் கலந்ததாக இருக்கும் என்றார். சிண்ட்ரலா படத்தின் டீசர் ஏற்கனவே வெளியாகிவிட்டது. வைரலாகி வரும் விஜயின் பிகில் படக்கதை. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் அட்லி இயக்கத்தில் விஜய், நயன்தாரா நடிப்பில் தீபாவளிக்கு திரைக்கு வர காத்திருக்கும் படம் பிகில். பிகில் படம் வரும் அக்டோபர் 25 வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ளது. இந்த படத்தின் கதை என்று சொல்லி இணையதளங்களில் சில தகவல்கள் அதிகமாக பரவி வருகிறது. இது உண்மையா என்று தெரியவில்லை. இந்த கதை உண்மைதானா என்று படம் வெளிவந்தவுடன் தெரிந்துவிடும். பிகில் என்று அழைக்கப்படும் விஜய் ஒரு பெரிய கால்பந்தாட்ட வீரர். அவரது தந்தை உள்ளூர் கால்பந்தாட்ட வீரர். வடசென்னையின் பிரபல ரவுடியான அவர் தனது மகனை பெரிய கால்பந்தாட்ட வீரராக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் விளையாட்டில் வரும் அரசியல் அவரது கனவை நடக்க விடாமல் சிதைத்து விடுகிறது. உடன் இருப்பவர்களாலேயே துரோக செயலால் பிகில் விழுகிறார். அவரது தந்தையும் நண்பர் கதிரும் கொல்லப்படுகிறார்கள். இதற்கிடையே தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் மகளிர் கால்பந்து அணிக்கு பயிற்சி அளித்துக் கொண்டே மற்றொரு பக்கம் தனது தந்தை மற்றும் நண்பனின் மரணத்திற்கு பழி வாங்குகிறார் பிகில். ட்ரெய்லரை பார்த்தே பலர் கதையை எழுதிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
படத்தில் கதை எப்படி அமைந்துள்ளது என்பது படம் வெளியான பிறகே தெரிய வரும். டாக்டர் பட்டம் பெறும் ஹாரிஸ் ஜெயராஜை வாழ்த்தும் ER ரகுமான். சென்னையில் உள்ள MGR நிகர்நிலை பல்கலைக்கழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நடிகை சோபனா, இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட உள்ளது. நாளை நடைபெறும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இந்த பட்டம் வழங்கப்படுகிறது. இவர்கள் அனைவருடனும் இணைந்து டாக்டர் பட்டம் பெறுவதில் மிகுந்த கௌரவம் என்று இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இசைப்பயல் ஏஆர் ரகுமான் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ரம்மி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க.